ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த உலகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து மிகப்பெரிய நாடுகளை மிக நிறையா நாடுகளை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த சாம்ராஜ்யங்கள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான சாம்ராஜ்யங்கள் தான். இப்போ நம்ம சோழ சாம்ராஜ்யத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து கங்கை வரைக்கும் போயிட்டு வந்ததையும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாதனையாக தெரிஞ்சது. ஆனால் இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை அரசு ஆண்டது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில சாம்ராஜ்யங்கள் தான். அந்த சாம்ராஜ்யங்களில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது ஏன் நம்ம நாட்டையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா வந்து இங்கிலாந்து. இங்கிலாந்தோட மகாராணியை தான் பார்த்திங்கன்னா வந்து உலகத்தோட மிகப்பெரிய பரப்புகளை வந்து தன்னோட காலனிக்கு கீழே கொண்டு வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்த எலிசபெத், அதாவது வந்து என்னென்னா குயின் எலிசபெத் டூ, அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மன்னராட்சி வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜனநாயக நாடு வந்து அதிகமான நாடுகள் உருவாகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மன்னராட்சி இருக்கிற நாடுகளில் நிறையா நாடுகளில் வந்து எதிர்ப்பு கிளம்பி இன்னும் ஜனநாயகம் கொண்டு வரணும்னு நிறைய நாடுகளில் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் மக்களோட எதிர்ப்பே இல்லாமல் நல்லபடி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற சாம்ராஜ்யங்கள் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனே சொல்லலாம். அப்படி பார்த்திங்கன்னா அது வந்து இங்கிலாந்தோட சாம்ராஜ்யம் தான். ஸோ இங்கிலாந்தோட அரசாட்சி தான் மன்னராட்சி இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இங்கிலாந்து மக்கள்கிட்ட இருந்து இன்னுமே பார்த்திங்கன்னா வந்து அவங்க மேலே எந்த ஒரு எதிர்ப்பும் விழவே இல்லை. அவங்கள வந்து இங்கிலாந்து மக்கள் வந்து இன்னும் மன்னராட்சி நடக்கிறதுக்கு அவங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்து ஜனநாயக ஆட்சி தான் நடக்கணும் அப்படிங்கிற நிலைமை வரல. ஏன்னா இப்போ வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மக்கள் மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குன்னு தர வேண்டிய உரிமைகள் எல்லாமே வந்து கொடுக்கப்படணும். அப்படி கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த மக்கள் வந்து அதை அவங்க அனுபவிக்க பழகும் போது, அதாவது ஜனநாயக நாட்டில் அவங்களுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்குமோ அது எல்லாமே ஒரு அரசாட்சி இருக்கிற நாட்டில் கிடைக்கும்போது அவங்க அந்த அரசாட்சியை எதிர்க்க போகிறாங்க சொல்லுங்கள். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து குயின் எலிசபெத் தான் ஆட்சி பண்ணும்போது அங்கே இருக்கிற இங்கிலாந்து மக்களுக்கு வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குமோ அது எல்லா உரிமையும் தன்னோட நாட்டு மக்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கறனால தான் அவங்க இன்னும் வந்து அவங்களோட மன்னராட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஆதரவு தெரிவித்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளால் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம் பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலேயர் நம்மளை ஆட்சி செய்யும்போது நம்மக்கிட்ட இருந்து நிறையா வரி வந்து பிடுங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குயின் எலிசபெத் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த தடைகளை எல்லாம் உடச்சி ஸோ தானே தன்னோட நாட்டுக்கு தன்னோட வரியை வந்து கட்டுறதுக்குண்டான ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நின்னாங்க. ஸோ தான் கட்ட வேண்டிய வரியை தான் முன்னாடி நின்று எடுத்து அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நின்னாங்க குயின் எலிசபெத். இன்னுமே வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு நிறைய நாடுகள் கிட்டத்தட்ட இன்னுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 நாடுகள் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா அவங்க நினச்சா வந்து இமீடியட்டாக இராணுவத்தை அங்கே இறக்கி அந்த நாடுகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆனால் அப்படி கொண்டு வராமல் ஜனநாயக முறைப்படி ஒவ்வொரு பிரச்சனையுமே வந்து ஹேண்டில் பண்ணி அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து அமைதியை நிலைநாட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு பைபிளை வந்து ரொம்ப விரும்பி படிப்பாங்க. ஸோ அப்படி படிக்கையில் பார்த்திங்கன்னா வந்து அதில் சொல்லியிருக்க கூற்றுப்படி, அதாவது வந்து எலிசபெத் மகாராணியோட அரண்மனையில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவங்களோட உருவம் பதித்த வெள்ளிக்காசுகள் பார்த்திங்கன்னா வந்து இயலாதவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களோட அரண்மனையில் வந்து வழக்கமாக பின்பற்றிட்டு இருக்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறனால அவங்க மேலே வந்துட்டு எந்த ஒரு குற்றமும் யாருமே சாத்த முடியாது, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவங்கள யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ராணிக்கு பார்த்திங்கன்னா வந்து உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் பறந்துட்டு வர்றதுக்கு வந்து அனுமதி இருக்குது. அவங்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு அவங்கள மேலே வந்துட்டு யாருமே எதுவுமே குறை சொல்ல முடியாது, எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து டிரைவிங் லைசன்ஸ் கூட தேவை கிடையாது. ஒரு டைம் பார்த்திங்கன்னா வந்து அவங்கள பார்க்குறக்காக வந்துட்டு சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு இளவரசர் வந்திருக்கும்போது அவங்க வந்து தன்னோட காரில் தானே ஓட்டிகிட்டு போய் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விருந்து கொடுத்ததாக வந்து சொல்லப்படுது.
ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராணி எலிசபெத். இந்த குயின் எலிசபெத் பார்த்திங்கன்னா வந்து 1926 ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் 24ஆம் தேதி பிறந்தாங்க. ஸோ அவங்க பிறந்தப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அதாவது வந்து என்னென்னா வந்து அவங்களோட சாம்ராஜ்யத்தில் வந்து சூரியனே மறையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஏன்னா வந்து கிழக்கிலே அவங்களோட சாம்ராஜ்யம் இருக்கும், மேற்குலேயும் அவங்களோட சாம்ராஜ்யம் இருக்கும். ஸோ கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் எல்லா பக்கமே அவங்களோட சாம்ராஜ்யம் பறந்து விழுந்திருக்க சமயத்தில் தான் அவங்க வந்து பிறந்தாங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் வயசு வரைக்கும் வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு ப்ரைவேட் டீச்சர் வச்சு தான் வந்து ஸ்கூல் ஹோம் ஸ்கூலிங் தான் அவங்க படித்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிரின்சஸ் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்துட்டு வெளியே வந்து எந்த ஸ்கூலுக்கும் போயெல்லாம் படிக்கலை. ஸோ வீட்லேயே ஹோம் ஸ்கூலிங் மூலமாக தான் படித்தாங்க. அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எப்போ ஃபஸ்ட்டு வெளியே வர ஆரம்பித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்து அடிபட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து காயமடைஞ்சவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு பண்ண ஒரு ராயல் டியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரின்சஸாக இருந்து அவங்க வந்து மக்களுக்கு செஞ்ச ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவை கடைசி ஆண்டாங்க தெரியுமா, மவுண்ட் பேட்டன் பிரபு, நம்ம எல்லாம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போமே. ஸோ அவரோட சொந்தக்காரங்களான ஃபிலிப் அப்படிங்கிறவ தான் வந்து கதறிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ வீட்டில் பார்த்து தான் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அது எந்த வருஷம் தெரியுமா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச வருஷமானா 1947 தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து சார்லஸ் ஆண்ட்ரூ ஆனி எட்வர்ட் ஹாரி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 4 குழந்தைய அவங்களுக்கு இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அதாவது வந்துட்டு என்னென்னா நம்ம அந்த அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே உழுக்கின ஒரு பிரின்சஸ் யாருன்னா எலிசபெத்தையே வந்து உழுக்கி பார்த்த ஒரு பிரின்சஸ் யாருன்னா டயானா. ஸோ சார்லஸும் டயானாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா வந்துட்டு உலகத்துலேயே வந்து ரொம்ப அதிக மக்களால் விரும்பப்பட்ட, அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா வந்துட்டு டயானா வந்து ஒரு நார்மல் குடும்பத்துலேருந்து போனவங்க. ஸோ அப்படி போகையில் வந்துட்டு மக்களில் ஒருத்தராக இருந்தவங்க. ஸோ அப்படி வந்து அவங்க வந்து போகையில் வந்துட்டு எல்லாருமே வந்து நினச்ச ஒரே ஒரு கதை என்னென்னா வந்து சிண்ட்ரலா கதை தான். ஸோ ரியல் லைஃப் சிண்ட்ரலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்கள வந்துட்டு அங்கே இருக்க மக்களெல்லாம் வந்து அப்படி ஒரு பட்டப்பெயர் வச்சு அவங்களுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஹார்ஸ் ரைடிங்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹார்ஸ் ரைடிங் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க, நல்லாவே ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவாங்க. நிறைய குதிரை பந்தயங்களில் வந்து அவங்க வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நிறைய குதிரைகளை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பெட்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து சிஸ்டர் வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்த வந்து ஒரு சில நாய்களை தான் அவங்க வந்து வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு பெட்டாக வச்சு வளர்த்திட்டு இருந்ததான் வந்து சொல்கிறாங்க. 1947 அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க வந்துட்டு ராயல் ஃபேமிலிக்குள்ளே போகிற ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ வந்து ராயல் ஃபேமிலியில் ஒரு முக்கியமான மெம்பராக மாறுற ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து வயசு வந்து 21 வயசு தான். ஆனால் வந்து அந்த சமயத்தில் தன்னோட பிறந்தநாளை முன்னிட்டு வந்துட்டு அங்கே இருக்க ரேடியோவில் வந்து பேசினாங்க. ஸோ அப்படி பேசியில் வந்து என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து பிரிட்டிஷ் மக்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அது பேசினது அங்கே இருக்க பிரிட்டிஷ் மக்கள் கேட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க. ஸோ தனக்காக வந்து இப்படி ஒரு பிரின்சஸ் வந்து அவங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ராணி ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க எல்லாத்தோட வந்து மனசையும் கவர்ந்துட்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து 1952 பார்த்திங்கன்னா வந்து ராணியாக வந்து பதவியேற்றிட்டாங்க. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலாந்துக்கு அவங்க தான் மகாராணி அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ கல்யாணம் ஆகி 5 இயர்ஸில் தான் உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து மகாராணியாக வந்து பதவியேற்றிட்டாங்க. அவங்க எப்படி ராணியாங்கிறதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இவங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கல, அவங்க அப்பாவுக்கு கிடைச்சிது.
அதாவது அவங்க தாத்தாக்கு அப்புறம் அவங்க பெரியப்பா எட்வர்ட் ஜார்ஜ் அவருக்கு தான் வந்துட்டு பதவி போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் பட் வந்து அவர் வந்து ஒரு அமெரிக்க பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக அவர் வந்துட்டு இந்த அரச பதவியை திறந்துட்டார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு அவரோட அப்பாவான ஜார்ஜ்க்கு வந்துட்டு மூன்றாம் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூன்றாம் ஜார்ஜுக்கு தான் வந்து அவருக்கு வந்து கிங் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ வாய்ப்பு கிடச்சதுக்கப்புறம் அவர் வந்து 1952 இறந்ததுனால அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட குயின் எலிசபெத்துக்கு வந்துட்டு ராணியாக இருக்குண்டான வாய்ப்பு கிடைச்சிது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க வந்து ராணியாகிறதுக்குண்டான தகுதிகளை தான் வளர்த்துக்கிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ராயல் ஃபேமிலி மெம்பராகவே எப்போவுமே இருப்பாங்க. எப்போவுமே வந்து தனக்குன்னு ஒரு கெத்தாகவே நான் ஒரு குயின் அப்படிங்கிற ஒரு கெத்தை எப்போவுமே அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து அவங்க யார்ட்டே அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் பட் பேசுனாங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நச்சு நச்சுன்னு இருக்குமாம்மா. அந்த அளவுக்கு வந்து பக்கவர் ரொம்ப டீசெண்டாக பேசுவாங்க. அதே மாதிரி ரொம்ப பாயிண்ட்டாக பாயிண்ட்ஃபுல்லாக பேசுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமையான பொண்ணு தான் வந்து நம்மளோட குயின் எலிசபெத். ஏன்னா தான் வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாக பேசினாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. 2012 பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து அரச பொறுப்பை ஏற்று 60 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விழா எடுக்கப்பட்டது. அதே மாதிரி 2017 பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களோட அரச பொறுப்பை ஏற்று 65 வருஷம் ஆனதுனால அதுக்கு ஒரு விழா எடுக்கப்பட்டது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து விக்டோரியா மகாராணி தான் வந்து மேக்ஸிமம் டேஸ் ஆண்டிருக்காங்க. அவங்கெல்லாம் 63 வருஷம் ஆண்டிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி 65 வருஷம் ஆனதுனால பார்த்திங்கன்னா வந்து குயின் எலிசபெத்துக்கு தனியாக வந்து ஒரு விழா எடுத்தாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ வருஷம் வந்து அந்த நாட்டை ஆண்டிருக்காங்கன்னா 70 வருஷம் 214 நாள் அந்த வந்து நாட்டை ஆண்டிருக்காங்க. அவங்களுக்கு இறக்கையில் பார்த்திங்கன்னா வந்து 96 வயசு. ஸோ அவங்க எவ்வளோ நாள் வந்து நாட்டுக்காக செலவிட்டிருப்பாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்னமும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களோட கட்டுப்பாட்டுக்கள் இருக்கிற முக்கியமான நாடுகள் என்னென்னு சொன்னோன்னா கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நிறைய நாடுகள்லாம் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அவங்க வந்து அவங்கக்கிட்டேருந்து விடுதலை பெற்று இறையாண்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு கீழே வந்து அவங்க இருந்தாலுமே அவங்கள வந்துட்டு அந்த நாடுகளில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வந்து கனடா, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதமர் இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து பிரசிடென்ட் கிடையாது. ஏன்னா வந்து இன்னுமே வந்து அவங்களாம் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு அது அந்த நாட்டுகளோட பிரசிடெண்ட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குயின் எலிசபெத்தாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து குயின் எலிசபெத் வந்து அதாவது வந்து அரசுக்கு தேவையான நிதி, அதாவது வந்து அவங்க வந்துட்டு ஒரு அரண்மனையை சேர்ந்தவங்க இல்லையா. ஸோ அரண்மனைக்கும் அரண்மனை மக்களுக்கும் தேவையான நிதி பார்த்திங்கன்னா வந்து மக்களோட வரிப்பணத்துலேருந்து தான் ஃபஸ்ட் எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் குயின் எலிசபெத் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த வரிப்பணம் நமக்கு தேவையில்லை, அதாவது வந்து அரண்மனையிலேருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு மட்டும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிறோம். ஸோ வந்துட்டு மக்களோட வரிப்பணம் மக்களுக்கே செலவிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசு அவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம நாடு வந்து அதாவது வந்து இந்தியா தான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அவங்கக்கிட்டேருந்து விடுதலை வாங்கின நாடு. 1947 வாங்கிட்டோம். ஆனால் அவங்க கட்டுப்பாட்டு கீழே அப்போ நிறைய நாடுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா 1950 to 1960 இருக்கிறத பார்த்திங்கன்னா அதுக்குள்ளது நிறைய நாடுகள் வந்து புரட்சி செஞ்சு அவங்கக்கிட்டேருந்து விடுதலையே வாங்கிட்டு இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு குயின் எலிசபெத் வந்து இவ்வளோ பெரிய பரப்பளவை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியாது. ஸோ மக்கள் வந்து தனியாக இறையாண்மையோடு வாழணும்னு நினச்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா நாடுகளுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுத்து அங்கே வந்து இறையாண்மையும் மக்களாட்சியும் நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க தான் நம்மளோட ராஜமாதா குயின் எலிசபெத். அதாவது வந்து அவங்களோட ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 பிரதமர்களை வந்து பிரிட்டனில் பார்த்துருக்காங்க. ஸோ வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு வாக்கெடுப்பு மூலமாக தான் அவங்க எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரதமரை நடத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறதுக்கும் வந்து பிரிட்டன் மக்களுக்கு மொழி உரிமை இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி செயல்பட்டு வந்துட்டுருக்கும். ஸோ அந்த கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி சேர்ந்தவங்க பிரதமராக வருவாங்க. ஆனால் யார் பிரதமராக வந்தாலும் அவங்களோட ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு ராணிக்கு கொடுப்பாங்க. ஆனால் என்றைக்குமே ராணி வந்து நான் இந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னதே கிடையாது. நான் மக்களுக்கு பொதுவானவன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த நாடும் நாட்டிலையுமே சரி, புரட்சி வெடிக்கும் போது எங்களுக்கு விடுதலை கொடுங்க, பிரிட்டன் கீழே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாக்கெடுப்பு மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து விடுதலை கொடுத்துருவாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்காட்லாண்டில் கூட ஒரு புரட்சி வெடிச்சது. அந்த சமயத்தில் குவீன் எலிசபெத் வந்துட்டு அங்கே இருக்க மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு எடுத்து, ஸோ அந்த வாக்கெடுப்பு பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு வந்து விடுதலை கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அப்டேட்டடாக மக்களாட்சிக்கு வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் இன்னுமே வந்து பிரிட்டனில் வந்துட்டு மக்களாட்சிக்கு முக்கியத்துவம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அரச குடும்பமும் அங்கே ஆண்டுகிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க நாட்டுக்கே மகாராணி இருந்தாலும் வீட்டில் அவங்க ஒரு அம்மா, ஒரு ஒய்ஃபு, அதே மாதிரி அவங்க பசங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுங்களுக்கு வந்து அவங்க மாமியார். ஸோ இதெல்லா பொறுப்புகளுமே அவங்க வந்து நல்லபடியாக செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1992 அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஒரு கசப்பான வருடமாக மாறியிருக்கு. ஏன்னா வந்து அந்த சமயத்தில் தான் வந்துட்டு அவங்க அப்பாவை படிக்க கொடுத்தாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதாவது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களாலையும் போற்றப்பட்ட சார்லஸ் டயானா அவங்களோட உறவில் வந்து விரிசல் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க. ஏன்னா வந்து சார்லஸ்க்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து கெமிலா பார்க்கர் அப்படிங்கிற பொண்ணோட தொடர்பு இருந்ததாகவும், கல்யாணத்துக்கு அப்புறம் டயானாவை விட்டுட்டு அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடர்பு வச்சுட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் வந்து குயின் எலிசபெத் மேலே அங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பிரியம் வச்சுருக்கும் போதும், அவங்க டயானா விஷயத்தில் நடந்துக்கிட்டது அவங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஒரு கரும் புள்ளியாகவே இருந்துக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. என்னதான் வந்து அவங்களுக்கு வந்து 92 வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து சார்லஸும் டயானாவும் 96 தான் வந்து அவங்க வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து பிரிஞ்சாங்க. அதாவது 89 கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க 96 வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிவோர்ஸ் ஆனால் ஒரு வருஷத்துலே, அதாவது 97 பார்த்திங்கன்னா வந்துட்டு இது எனது டயானா வந்து ஒரு பாரிஸில் இருக்கிற ஒரு கார் விபத்தில் இறந்துட்டாங்க. ஸோ அந்த இறந்ததுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம எலிசபெத் மகாராணி பெருசாக வந்து எந்த ஒரு கண்டுகொள்ளவே இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு நியூஸ் பத்திரிகையிலையும் போயிட்டு எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல. ஆனால் பட் வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு நியூஸ் மட்டும், அதாவது வந்து ஆழ்ந்த இறங்களை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் மட்டும் வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அதை பற்றி அவங்க எதுவுமே பேசலை. ஸோ அந்த சமயம்தான் பார்த்திங்கன்னா வந்து எலிசபெத்தோட லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு பிளாக் மார்க் விழுந்த டைம்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு டயானாவை வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவங்களோட இழப்பு வந்து மக்களால் ஏற்றுக்க முடியல. அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம குயின் எலிசபெத்தையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நமக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து நமக்கு பிடிச்ச இன்னொருத்தர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் காமிக்கலையே அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து இங்கிலாந்து மக்களுக்கு இருந்ததாக சொல்லப்படுது. அதனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அங்கே என்ன மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பிச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு அரசு மரியாதையும் கிடைக்கக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கல, அவங்க மேலே கோபமாக இருந்தாங்க. அதனால தான் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு அரசு மரியாதையும் கிடைக்காம தடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூமர்ஸ் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலாந்து மக்கள்கிட்ட பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து குயின் எலிசபெத்துக்கு வந்துட்டு அவங்க அம்மாவும் அந்த சமயத்தில் இருந்த பிரதமரும் வந்து ஒரு சஜஷன் சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஒரு இறங்கல் காமிச்சா மக்கள் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்களோட சஜஷன் கேட்டுட்டு அவங்க வந்துட்டு டயானாவோட பூத உடல் அங்கே எடுத்துகிட்டு போகையில் அந்த பக்கிங்கம் அரண்மனை, அதுதான் வந்து அரச குடும்பம் வாழக்கூடிய அரண்மனை. ஸோ அந்த அரண்மனைக்கு வெளியே நின்று தலை தாழ்த்தி அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா தான் வந்து எலிசபெத் வந்துட்டு குயினாக இருந்தாலும் டயானா பார்த்திங்கன்னா வந்து மக்களோட இளவரசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு எப்போவுமே குயின் எலிசபெத் அவங்களோட ரேஞ்ச் லெவலில் எப்போவுமே அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ டயானா பார்த்திங்கன்னா வந்து மக்களோட மக்களாக வந்து கலந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து டயானாவை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது.
ஸோ அதனால அதுக்கப்புறம் அவங்க இறந்து 7 வருஷம் கழிச்சு தான் டயனாக்கு வந்து ஒரு நினைவிடம் வந்து எலிசபெத் வந்து கட்டினாங்க. அதே மாதிரி 2005 வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் வந்து கெமிலா பார்க்கரை வந்து கல்யாணம் பண்ணப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையா பிரச்சனை வந்துச்சு. நிறைய பேர் வந்து அதுக்கு அப்போஸ் தெரிவித்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு குயின் எலிசபெத் அவங்களோட கல்யாணத்தில் கலந்துக்கவே இல்லை. ஸோ அம்மா இல்லாமல் தான் சார்லஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2வது கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வச்சு வரவேற்கிட்டதான் வந்து ஒரு நியூஸ் வந்து பரவிச்சு. சார்லஸ் டயனாக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 30 வருஷம் கழித்து தான் வந்து ஒரு ராயல் வெட்டிங் வந்து நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு வில்லியம் கேத்ரின், அதாவது சார்லஸ் டயனா அவங்களோட ஃபஸ்ட்டு பையனான வில்லியமுக்கும் அவங்க இன்னொரு இளவரசியான கேத்ரினுக்கும் வந்துட்டு கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப விமர்சையாக வந்து நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா செலவு பண்ணி அதை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் வந்து சொன்னாங்க. ஸோ டயானாவோட இறப்புக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய டைம் பேசப்பட்டிருக்கும். அதே மாதிரி எலிசபெத் மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க் வர்றதுக்கு காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு 2வது இளவரசரான ஹாரி. அவர் வந்துட்டு அமெரிக்க நடிகையான வந்து மேகன் மார்க்லே அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராயல் ஃபேமிலியில் ஒரு சின்ன வந்து ஒரு பூகம்பம் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா வந்துட்டு மேகன் மார்க்லே வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் அவங்க வந்து கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. ஸோ கருப்பினத்தவரை சேர்ந்தவராக இருக்காங்க. அதனால் வந்துட்டு எலிசபெத் பிரிக்கலை அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ் வந்து நிறையா கிளம்ப ஆரம்பிச்சிது. அதில் வந்து அவங்களோட கல்யாணத்தில் வந்து குயின் எலிசபெத்துக்கு சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதும் அவங்க இருக்கிற மக்களால் பேசப்பட்டது. அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட இது என்ன அவங்களுக்கு தர வேண்டிய பட்டங்கள்லாம் வந்து ரொம்ப லேட்டாக கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அதே மாதிரி மேகன் மார்க்லே வந்து ராயல் ஃபேமிலிக்குள்ள வந்ததுக்கப்புறம் ராயல் ஃபேமிலியோட நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாமல் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திணறிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்னாகும் என்னாச்சு அவங்களால வந்துட்டு அந்த ஃபேமிலிக்குள்ளே அடாப்ட் ஆக முடியாத காரணத்தினால ஹாரியுமே மேகன் மார்க்லேயும் வந்து தன்னோட அரச குடும்பத்துக்கு உண்டான பதவிகள் எல்லாம் திறந்துட்டு ஒரு நார்மல் ஹியூமனாக வந்துட்டு அமெரிக்காவில் போய் குடியேறிட்டாங்க. ஸோ இது அவங்க அப்படி வெளியேறது காரணம் குயின் எலிசபெத் தான் அப்படிங்கிற ஒரு ரூமரும் அந்த சைட்லேருந்து பரவிச்சு. இது எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா வந்து ரூமர்ஸ் தான். ஸோ இது ஏன்னா வந்து இது எல்லாத்துக்கும் வந்து எந்த ஒரு ஆதாரமோ சாட்சியங்களோ இல்லை. அதனால் இது வந்து அங்கே கிளம்புன ஒரு ரூமர்ஸ் தான். ஸோ இது உண்மையாக பொய்யான்னு நமக்கு வந்து எந்த ஒரு தெளிவும் தெரியாதனால நம்ம எதையுமே வந்து முடிவெடுக்க முடியாது. இப்படி இருந்துட்டு இருந்த நம்ம குயின் எலிசபெத் தான் பார்த்திங்கன்னா வந்து உலக மக்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ண அந்த கோவிட் சுச்சுவேஷனை வந்து ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 90 மீறினதுனால வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட பையனான சார்லஸ் தான் அடுத்த கிங்காக பதவியேற்கிருந்தார். ஸோ அவருக்கு வந்துட்டு கிங்காக இல்லாமே அவருக்கு வந்து கிங்காக இருக்கிறதுக்கான எல்லா பவர்ஸுமே அவர்கிட்ட இருந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா வந்துட்டு எப்போ 90 வயதுக்கு அப்புறம் அவங்களோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அவங்க எப்போ வேணாலும் வந்து இறந்துடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்ததுனால அவங்க இறந்துட்டால் உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து 2 கோவிட் ஃபேஸுமே வந்து ரொம்ப தைரியமாக ஹெல்த்தியாக அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கோவிட் 2 அலையும் அவங்க வந்து தாக்குப்பிடிச்சிட்டாங்க. ஸோ 3வது அலை வரலை. ஆனால் அதுக்கப்புறம்தான் பிப்ரவரி 6 2022 தான் வந்து அவங்க வந்து காலமானாங்க. ஸோ அவங்க வந்து இயற்கை எழுதினாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயோ இல்லை எந்த ஒரு இதுலேயுமே இல்லாமல் அவங்க வந்து நார்மலாக வயது மூப்பின் காரணமாக வந்து அவங்க வந்து கேட்க ஏற்றிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் அவங்களோட பையனோட சார்லஸ் தான் வந்துட்டு பதவியேற்றுட்டாங்க அடுத்த கிங்காக. ஸோ என்ன தான் வந்து சார்லஸ்க்கு வந்து 72 வயசானதுனால அவர் மேலே இங்கிலாந்துக்கு மக்களுக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. அவர் அது சார்லஸ்க்கு அப்புறம் அடுத்தபடியாக முடிசூட்டுறதுக்கு வெயிட் பண்ணிருக்கிறது வில்லியம். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு வில்லியம் வந்துட்டு தான் வந்து வில்லியம் மேலே தான் அங்கே இருக்க இங்கிலாந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பாசமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு என்ன தான் சார்லஸ் வந்து டயனா விஷயத்தில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால அவர் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்காங்க நிறைய மக்கள். அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவரை விட வந்து வில்லியம் வந்து அடுத்த அரசனாக வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டால் வந்து மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வந்து ஊடகங்கள் சொல்கிறாங்க.
ஆனால் அவங்களோட ஆட்சி காலத்தில் அவங்க வந்து ராயல் ஃபேமிலியில் போட்ட ரூல்ஸ் அதை பின்பற்றி விட்டுட்டு இருந்த முறை எல்லாமே எல்லாத்தையுமே நினச்சி அங்கே இருக்க மக்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு என்ன தான் நம்ம ராயல் ஃபேமிலிக்கு மன்னராட்சி இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் நமக்கு கிடைக்குதே அப்படின்னு நினச்சி அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் மன்னராட்சிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் மன்னராட்சி வர்றதுக்கும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து குயின் எலிசபெத் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குயின் எலிசபெத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா தகவலையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது தகவல் விட்டு போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போட்ட வீடியோஸில் இந்த வீடியோ தான் ரொம்ப லாங்கான வீடியோ, ஏன்னா அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களோட ப்ரீஷியஸ் டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மிஸ்ஸஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.